அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். செப்டம்பர் 14 வெள்ளிக்கிழமை, திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட திருவிழா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 3 திருவசனங்கள் 13-17 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இணையற்ற திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துள்ளார். அவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய தினம் அகில உலக திருச்சபையோடு இணைந்து திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். திருச்சிலுவையை பற்றி சிந்திக்கின்ற போது உண்மையில் கடவுளின் மீட்பு செயல்களெல்லாம் நமக்கு வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கின்றது. நம்மை அவர் மீட்க எடுக்கும் வழிமுறைகளெல்லாம் நமது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவே அமைகின்றது. ஆண்டவர் மீட்பு வரலாற்றில் நம்மை மீட்க அவர் எடுக்கும் ஒப்பற்ற முயற்சிகள் அல்லது வழிமுறைகளை இன்றைய முதல் 2 வாசகங்கள், அதாவது எண்ணிக்கை நூல் 21:4-9 உள்ள திருவசனங்களிலும், 2 வாசகம் பிலிப்பியர் 2:6-11 உள்ள திருவசனங்களில் அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது. குறிப்பாக திருத்தூதர் பவுல் பிலிப்பிற்கு எழுதிய மடலில் நம் ஆண்டவர் இயேசு எவ்வளவு தூரம் தன்னையே இழக்கின்றார் அல்லது வெறுமையாக்குகின்றார் என்று விளக்குகின்றார். பாவிகளாகிய நம்மை மீட்டு தந்தையிடம் சேர்க்க தனது உயர்ந்த உன்னதமான நிலைகளை தள்ளிவிட்டு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பாகி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னை இழக்கின்றார். இத்தகைய நிலைக்கு பரிசாகத்தான் தந்தையாம் கடவுள் அவரை உயர்த்துகின்றார். எல்லாருக்கும் மேலானவராக அவரது பரிசுத்த திருமுன்னிலையில் அனைவரும் மண்டியிட்டு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அனைத்து நாவுகளும் முழக்கமிட்டு அறிக்கையிடும் அளவுக்கு தந்தை கடவுள் அவரை மகிமைப்படுத்துகின்றார். அத்தோடு தனது பரிசுத்த பாடுகளினால் அவமானத்தின் சின்னமான சிலுவை வாழ்வழிக்கு மரமாக மாற்றப்படுகின்றது.
எந்த மரத்தினால் தொடக்கத்தில் பாவம் உள்ளே நுழைந்ததோ அதே மரத்தினால் ஆண்டவர் இயேசு அதை மேற்கொள்கின்றார். எனவே சிலுவை மீட்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக மகிமைப்படுத்தப்படுகின்றது. இவை அனைத்தும் கடவுளின் மாபெரும் அன்பின் செயலால் வெளிப்படுவதே இன்றைய நற்செய்தியில் யோவான் விளக்குகின்றார். நாம் அனைவரும் மீட்பு அடையும் பொருட்டு தனது ஒரே அன்பு மைந்தரை கடவுள் இவ்வுலகிற்கு அனுப்பி நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த நாளில் திருச்சிலுவையில் தொங்கும் நம் அருள்நாதர் இயேசுவிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். பாவத்தின் தீய வழிகளை விடுத்து கடவுள் காட்டும் நேர்வழியில் நமது பயணத்தை தொடங்குவோம். சிலுவை நமது மீட்பின் சின்னம், அதுவே நமது வெற்றியின் கொடி. அல்லேலூயா. மன்றாடுவோம். தந்தையே இறைவா, உமக்கு நன்றி. என்னை மீட்க, எம் மானிடரை மீட்க, மனுகுலத்தை மீட்க உம் அன்பு மைந்தரை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். அவருடைய விலைமதிப்பில்லா பாடுகளையும் அவர் சிந்திய திரு இரத்தத்தையும் இன்று நினைத்து இன்று தூய வாழ் வாழ என கருள் தாரும். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 1:3 மக்களே திருச்சபையாரு, அங்கு இயேசுவே மணவாளனாரு. மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவிக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். 1 கொரிந்தியர் 1:17 எல்லோரும் ஒன்றாயிருக்கணும்.
உன்னாயிருப்பது போல் நாமும் இருக்கணும், உன்னாயிருப்பது போல் நாமும் இருக்கணும், எல்லோரும் ஒன்னாயிருக்கணும். இயேசு நம்மை எல்லாம்